பாவி மலைத்து நில்லாதேவா பாவி மலைத்து நில்லாதேவா என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே மலைத்து நில்லா தேவா பாவி மலைத்து நில்லா தேவா பாவி மலைத்து நில்லா தேவா நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்த்த சத்தியங்களிலே எதிர்ப்பு வெளியிலிருந்து வந்தது என்று பார்த்தோம். சதுசேயர் மூலமாக ஆசாரியர்கள் மூலமாக வந்தது, சனகரித் சங்கம் அவர்களை எதிர்த்தது, அதிகாரிகள் எதிர்த்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் இப்பொழுது இன்றைக்கு நாம் படிக்கப் போகிற இந்த 5வது அதிகாரத்திலே உள்ளுக்குள்ளேயே வருகிற பிரச்சனையை பற்றி பார்க்கிறோம். சபைக்குள்ளேயும் பிரச்சனை வந்தது. 5வது அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் இதைத்தான் பார்க்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், ஆதி திருச்சபையிலே வல்லமை இருந்தது, நம்முடைய சபைகளிலே தான் இப்பொழுது பிரச்சனைகள் என்று சொல்லுவோம். இது உண்மை அல்ல. ஆதி திருச்சபையிலே வல்லமை இருந்தது, ஆதி திருச்சபையிலே குறைகளும் இருந்தன. நம்முடைய சபைகளிலே குறைகள் உண்டு, வல்லமையும் இருக்கின்றதா என்று நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபையிலே வல்லமையும் இருந்தது, அதே சமயத்திலே குறைகளும் இருந்தன. இங்கு பாருங்கள், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே அதை பற்றி பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தையும் 3 பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். சபையில் பாவம் 1 முதல் 11 வரை, சபையின் வளர்ச்சி 12 முதல் 16 வரை, சங்கத்தின் வன்முறை 17 முதல் 42 வரை. சபையில் பாவம் 1 முதல் 11 வரை. முதல் வசனம், அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். ஏன் விற்றார்கள்? ஒருவேளை எல்லாரும் செய்தார்கள், நாம் மட்டும் செய்யவில்லையானால் என்ன நினைப்பார்கள் என்று அதை செய்தார்களா? சில சமயங்களிலே சபையிலே மற்றவர்கள் செய்வதைப் போல நாமும் செய்கிறோம். அவர்கள் 100 ரூபாய் கொடுத்தால் நாம் அதற்கு மேலே 200 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் தவறான நோக்கங்களினாலே செயல்படுவது நாமும் பார்க்கிறோம் இல்லையா? மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு செய்வது, அல்லது அவர்களைப் போலவே நாமும் செய்ய வேண்டும் என்று செய்வது, நாம் செய்யாவிட்டால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று செய்வது, இதெல்லாம் சரியல்ல. ஆண்டவரை நேசிப்போமானால், அவருடைய ஊழியம் நடைபெற வேண்டும் என்று எண்ணுவோமானால், சபை பலப்பட வேண்டும் என்று எண்ணுவோமானால், அந்த நோக்கத்திற்காக நாம் கொடுக்கலாமே ஒழிய மற்றவர்களை பார்த்து செய்வது சரியல்ல. அனனியாவும் சப்பீராளும் அப்படித்தான் இதை செய்தார்களோ? அல்லது முந்தின வசனங்களிலே நாம் பார்த்தோமே, 4வது அதிகாரத்தின் இறுதி வசனங்கள், பர்னபா சீப்புரு தீவை சேர்ந்தவர், அவர் கொண்டு வந்து நிலத்தை விற்று கிரயத்தை கொடுத்து விட்டார். அவர் செய்ததை பார்த்துவிட்டு இவர்களும் செய்ய வேண்டும் என்று எண்ணினார்களா? எப்படியோ அவர்கள் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். 2வது வசனம், தன் மனைவி அறிய, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை செய்தார்கள். சூழ்ச்சியினாலே அவர்கள் திட்டம் பண்ணி இதை செய்தார்கள். திடீரென்று ஏற்பட்ட ஒரு காரியம் அல்ல, சடுதியாக ஏதோ சோதனை வந்தது அதை செய்துவிட்டார்கள் என்பதல்ல. அவர்கள் நேரம் எடுத்து இதை நன்றாய் யோசித்து திட்டமிட்டு செய்தார்கள். கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். முதல் குறை என்ன, முதல் பாவம் என்ன? வஞ்சனை.
அவர்கள் மறைத்து விட்டார்கள். ஒரு பங்கை மறைத்து விட்டு ஒரு பங்கை மட்டும் கொண்டு வந்து வைத்தார்கள். இப்படி பொய் சொல்வது, வஞ்சிப்பது கடவுளுக்கு விரோதமாக செய்ததாகவும் கருதப்பட்டது, சபைக்கு விரோதமாக செய்ததாகவும் கருதப்பட்டது. சில சமயங்களிலே நாம் எண்ணிக்கொள்கிறோம், கடவுளுக்கு விரோதமாக தான் பொய் சொல்லக்கூடாது, இந்த மனிதனுக்கு விரோதமாக பொய் சொன்னால் என்ன, அதில் என்ன பெரியதாக இதை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நாம் எண்ணுகிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபேசியர் 4:25 நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லிக் கொள்வதை பற்றி இங்கே பவுல் எழுதுகிறார். என்னையா, விசுவாசிகளும் பொய் சொல்லுவார்களா? ஏன் சொல்ல மாட்டார்கள்? நமக்கு தெரியும் இல்லையா, நாமே சொல்லிவிடவில்லையா? அப்போ விசுவாசிகள் பொய் சொல்லுவது கடவுளுக்கு விரோதமாக மட்டுமல்ல, சபைக்கு விரோதமாகவும் அது பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம், ஒரே சரீரத்திலே அவயவங்களா இருக்கிறோம். ஆகினாலே பொய்யை களைந்து பிறருடனே மற்ற விசுவாசிகளோட மெய்யை பேச வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். சபையிலே காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தன்மை நேர்மை, மன உண்மை, ஒருவருக்கொருவர் உண்மையாயிருப்பது, வெளிச்சத்தில் நடப்பது. மறைவு எதுவும் இருக்கக்கூடாது, ஒழித்து வைப்பது எதுவும் இருக்கக்கூடாது. அதைத்தான் நாம் வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அனனியா சப்பீரால் என்ன செய்தார்கள்? இந்த பண்பாட்டை அவர்கள் அறியவில்லை. கிறிஸ்தவ பண்பாடு, சபைக்குரிய பண்பாடு, சபைக்கு எதையும் மறைத்து வைக்கக்கூடாது, சபைக்குள்ளேயே விசுவாசிகளுக்குள்ளே ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவும் வஞ்சனையும் இருக்கக்கூடாது, பொய் சொல்லுவதும் இருக்கக்கூடாது, இதையெல்லாம் அவர்கள் அறியவில்லை. என்ன செய்தார்கள்? வஞ்சித்து வைத்தார்கள். கடவுளை வஞ்சித்தார்கள், மனிதரையும் சபையின் மக்களையும் வஞ்சித்தார்கள். இன்னும் ஒரு தவறு, பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள், 4 அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதான், உன்னை யார் விற்க சொன்னது? விற்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அதுவும் உண்மைதான். விற்ற பிறகு அந்த முழு பணமும் அவர்கள் கையில தான் இருந்தது. இருந்தாலும் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு கொடாமல் இருந்தார்கள் இல்லையா? அதுதான் பாவம். ஒப்பு கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு ஒப்பு கொடுக்காமல் இருந்ததுதான் பாவம். ஒப்பு கொடுக்காமலே இருந்துட்டு போகலாம், ஆனா ஒப்பு கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு ஒப்பு கொடாமல் இருந்தார்களே, அதுதான் பாவம். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற ஒரு தவறுதான். மாய்மாலம், உள்ளே இல்லாததை உள்ளது போல் காட்டுவது, அல்லது உள்ளே உள்ளதை இல்லாதது போல் காட்டுவது, இப்படியான இரட்டை வாழ்வு, மாய்மால வாழ்வு, விசுவாச வாழ்விலே இது தவறு என்று இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, தாவீது ஜெபிக்கும் பொழுது பாவத்தில் விழுந்து அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்ற அந்த சூழ்நிலையிலே, ஆண்டவரே என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொன்னார். ஞாபகம் இருக்கிறதா? மன உண்மைக்காக ஜெபித்தார். இது நமக்குள்ளே ரொம்ப தேவை, விசுவாசிகளுக்குள்ளே மன உண்மை, நேர்மை. உள்ளே இருப்பது வெளியிலே தெரிய வேண்டும், உள்ளே ஒன்று வெளியிலே ஒன்று என்று இருக்கக்கூடாது. இவர்கள் விற்றார்கள், அதை கொடுத்துவிட்டு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள், ஆனால் கொடுக்கவில்லை. இந்த பாவத்தை பற்றி பேதுரு என்ன கூறுகிறார்? 3 பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னீர்கள். இதுல ஒரு அருமையான சத்தியம் வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ மின்சக்தி போலவோ காற்றை போலவோ உள்ளவர் அல்ல. ஆள் தத்துவம் உள்ளவருக்கு விரோதமாகத்தானே பொய் சொல்லலாம், சுவருக்கு விரோதமாய் பொய் சொல்ல முடியாது, ஒரு மனிதனுக்கு விரோதமாய் பொய் சொல்லலாம். அப்போ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னார்கள் என்றால் அவர் ஆழத்துவம் உள்ளவர். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னது மட்டுமல்ல, சாத்தான் அவர்களுடைய இருதயத்தை நிரப்பும்படி அவர்கள் இடம் கொடுத்தார்கள். சாத்தான் அவர்கள் இருதயத்தை நிரப்பினான். சாத்தான் யூதாசுக்குள்ளே புகுந்தான் என்று யோவான் 13 பார்க்கிறோம். இங்கேயோ சாத்தான் நிரப்பினான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாவம் இல்லையா அது! முழுவதும் சாத்தான் ஆட்கொள்ளும்படி இடம் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, மாய்மாலத்திற்கும் வஞ்சனைக்கும் நாம் இடம் கொடுக்கும் பொழுது சாத்தான் நம்மை முழுவதும் ஆட்கொள்ளும்படி இடம் கொடுத்து விடுகிறோம். சாத்தான் எப்பொழுதுமே நம்மிலே இடம் அவனுக்கு கொடுப்பதற்கு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய இடத்தை எடுத்துக் கொள்வதற்கு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பவுல் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள்,
எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. அப்போ கோபம் கொண்டால் கூட, அப்படி உங்களுக்குள்ள எரிச்சல் வந்துவிட்டால் கூட அதை உள்ளத்திலே பேணி வைக்காதிருங்கள், கசப்புக்கு இடம் கூடாதிருங்கள். சூரியன் மறைவதற்கு முன்பு அதை நீங்கள் சரி பண்ணிக் கொள்ள வேண்டும். அப்படி சரி பண்ணாமல் போனால் பேணி வைத்த கோபம் சாத்தானுக்கு இடம் கொடுப்பதாகும். 27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். சாத்தானுக்கு இடம் கொடுப்பது, சாத்தான் நம்முடைய உள்ளத்திலே சிந்தனையிலே எண்ணங்களை கொண்டு வருவதற்கு அனுமதிப்பது, அதோடு கூட அவன் உள்ளே நுழைந்து நம்மை நிரப்ப இடம் கொடுப்பது, அது ரொம்ப அபாயமான ஒரு காரியம். அதைத்தான் இவர்கள் செய்து விட்டார்கள். நம்முடைய மனத்திரையிலே சாத்தான் எண்ணங்கள் கொண்டு வருவதை தவிர்க்க முடியாது இல்லையா? நண்பர் ஒருவர் சொன்னார், வெளியிலே நடந்து செல்லும் பொழுது ஆகாயத்து பறவைகள் தலைக்கு மேல் பறப்பதை நாம் தடுக்க முடியாது, ஆனால் அவைகள் தலையின் மேல் உட்கார்ந்து கூடு கட்டுவதை நிச்சயமாய் நாம் தவிர்க்கலாம். அதே போலத்தான் சாத்தான் நம்முடைய மனத்திரையிலே எண்ணங்கள் கொண்டு வருவதை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, அவனுக்கு இடம் கொடுத்து அவன் நம்மை நிரப்பும்படி விட்டுவிடுவதை நாம் தவிர்க்கலாம். இவர்கள் விட்டுவிட்டார்கள், இருதயத்தை நிரப்ப இடம் கொடுத்து விட்டார்கள். மறுபடியும் பேதுரு என்ன சொல்கிறார், 4 இறுதி பகுதியிலே தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று கூறுகிறார். மதீனமான ஒரு காரியம் இல்லையா, கடவுளுக்கு தெரியாத ஏதாவது ஒன்று உண்டா? அப்போ அவர்கிட்டயே போய் பொய் சொன்னா எப்படி? அவருக்கு தெரியுமே நிச்சயமாக நான் அவருக்கு சொல்லுவது உண்மையா பொய்யா என்று அவர் உடனே அறிந்து கொள்கிறார். அவருக்கு விரோதமாய் பொய் சொல்லலாம் என்று எண்ணுவது மதீனமான காரியம்தான். அனனியா அதை செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அனனியா விழுந்து ஜீவனை விட்டான். நன்றாய் கவனித்து பார்ப்போம், பேதுரு நீ நாசமாய் போ என்று சொன்னாரா, நீ செத்துப்போ என்று சொன்னாரா? பேதுரு பாவத்தை எடுத்து காட்டினான். நியாய தீர்ப்பு அனனியாவின் மேல் வந்தது. அதை கேட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சிலர் இவ்விதமாக ஒரு கேள்வியை எழுப்பக்கூடும். என்ன கேள்வி? இன்றைக்கு இப்படி நடக்கிறதா? இன்றைக்கு இப்படி நடந்தா எத்தனை பேர் நிக்க முடியும், நடமாட முடியும்? ஆண்டவர் அப்படி பொய் சொன்னா மாய்மாலம் பண்ணா உடனே அடித்து போடுவாரானால் யாரால நிக்க முடியும்? இன்றைக்கு ஏன் இப்படி நடப்பதில்லை என்று கேட்பார்கள். அதற்கு என்ன பதில்? அந்த நாட்களிலே பரிசுத்தாவியானவர் வல்லமையாக செயல்பட்டு சபையை கட்டி கொண்டிருந்தார். சபையின் ஆரம்ப நாட்களிலே சபை தூய்மையா இருக்க வேண்டும். சபைக்குள்ளே மாய்மாலம் வந்துவிடக் கூடாது, பொய் போலித்தனம் வந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இவ்வளவு கடுமையான தண்டனை, மக்களை எச்சரிப்பதற்காக. இன்றைக்கு தேவன் பொறுமை உள்ளவராயிருக்கிறார். சபைக்குள்ளே போலித்தனமும் இருக்கிறது, மெய்யான விசுவாசமும் இருக்கிறது. கோதுமையும் களையும் சேர்ந்து வளரும்படி விட்டுவிடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த நிலையைத்தான் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஆதி திருச்சபை, அப்பொழுதுதான் ஆரம்பித்த திருச்சபை ஆனபடியினாலே கர்த்தர் கருத்தோடு வைராக்கியம் உள்ளவராய் அந்த சபையை காத்துக்கொள்ளும்படியாக இப்படி நியாயம் தீர்த்தார். அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. பிறகு 3 கழித்து அனனியாவுடைய மனைவி சப்பீரால் வருகிறாள். அவளுக்கு தெரியாது நடந்தது, அவளும் பொய் சொல்லுகிறாள். 9 பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்று கூறுகிறார். பொய் சொன்னது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியை சோதித்தீர்கள். அவரை நீங்கள் சோதித்து மனஸ்தாபத்தை உண்டு பண்ணினீர்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான், உடனே அவளும் விழுந்து ஜீவனை விட்டாள். இப்படி ஒரு நியாய தீர்ப்பு, பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு ஆதி திருச்சபையிலே ஏற்பட்டது. சபையிலே மாய்மாலமும் பாவமும் நுழைய ஆரம்பித்தன, ஆனால் தேவன் கிருபையினாலே தடுத்து நிறுத்திவிட்டார். 11 சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 12 அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். 13 கொஞ்சம் நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. அப்போ இந்த சம்பவத்தினாலே எல்லாருக்கும் பயம் இருந்தது, எளிதில் சுலபமாக யாரும் சேர துணியவில்லை.
சேராமலே இருக்கவில்லை. பின்னாலே பாருங்க, 14வது வசனத்துல திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ சேர்க்கப்பட்டார்கள் என்று அங்கே சொல்லி இருக்கிறது, சேர துணியவில்லை என்று 13வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது. இது முரண்பாடா? இல்லை. எளிதிலே சுலபமாக அவர்கள் சேர துணியவில்லை, ஆனால் சேர்ந்தார்கள். உண்மையாகவே விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களிடம் சேர்ந்தார்கள், கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். யார் அவர்களை சேர்த்துக் கொண்டது? அப்போஸ்தலரா? இல்லை, கர்த்தர் சேர்த்தார். கர்த்தர் கர்த்தரிடம் சேர்த்தார் என்பது அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் சாதாரணமாய் பார்க்கிற ஒரு சத்தியம். அவரே முதல் படி எடுத்து வைக்கிறார், முதல் அடி எடுத்து வைக்கிறார். பிறகு அவரே தம்மிடமாய் எடுத்துக் கொள்ளுகிறார், தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளுகிறார். 15வது வசனம், பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இப்போ இதை நாம் வாசிக்கும் பொழுது ஒருவேளை பேதுருவின் நிழலினாலே சுகம் பெற்றார்களா என்று கேட்கலாம். சுகம் பெற்றார்கள் என்று 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் பேதுருவின் நிழல் பட்டு சுகமானவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, பேதுரு என்னுடைய நிழல் படும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கவில்லை. இப்படி மூட நம்பிக்கை என்று சொல்கிறோமே, குருட்டு நம்பிக்கை, அந்த குருட்டு நம்பிக்கைக்கும் உண்மையான விசுவாசத்திற்கும் சிறிதுதான் வித்தியாசம் இருக்கிறது. எளிதிலே உண்மையான விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் குருட்டு நம்பிக்கைக்குள்ளே போய்விடலாம். விசுவாசம் சில வேளைகளிலே அந்த குருட்டு நம்பிக்கையிலேயே ஆரம்பிக்கலாம். கிராமத்து மக்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த அவரை தொழுது கொள்கிற ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தின் மண்ணை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைத்து விடும், அல்லது அந்த ஆலயத்தின் தரையிலே முழங்கால் படியிட்டாலே சுகம் கிடைத்து விடும் என்று எண்ணுவார்கள். அதை நாம் கண்டனம் செய்யக்கூடாது. அங்கேதான் அவர்களுடைய விசுவாசம் ஆரம்பிக்கக்கூடும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொட்டால் எனக்கு சுகம் கிடைத்து விடும் என்று எண்ணித்தானே அவள் வந்து தொட்டாள். அப்படியே விட்டுவிட்டார் ஆண்டவர். அவளை முன்னுக்கு அழைத்து அவளோடு உறவு கொண்டு அவளை பூரண விசுவாசத்திற்கு அழைத்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அனுப்பினார் இல்லையா? அதே போலத்தான் ஒருவேளை இவ்விதமான செயல்களிலே நம்பிக்கை வைத்து அவர்கள் ஆரம்பித்தாலும் கூட அவர்களை உற்சாகப்படுத்தி முழு விசுவாசத்திற்கு வழி நடத்த வேண்டும். அதோடு நின்றுவிடக்கூடாது. நிழலிலே நின்று சுகம் பெறுவதை மட்டும் நாம் வற்புறுத்தி அதிலேயே அவர்கள் நின்றுவிட விட்டுவிடக்கூடாது. அவர்களையும் பூரண விசுவாசத்திற்கு வழி நடத்த வேண்டும். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நாமும் அப்படித்தான் செயல்பட வேண்டும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். பிறகு 17வது வசனத்தில் இருந்து 42வது வசனம் வரைக்கும் சங்கத்தின் வன்முறையை பார்க்கிறோம். சபையிலே பாவம், அந்த பாவம் கண்டிக்கப்பட்ட பொழுது, நியாயம் தீர்க்கப்பட்ட பொழுது சபையிலே வளர்ச்சி, அற்புதங்களின் மூலமாய் அடையாளங்களின் மூலமாய் தேவன் செயல்பட்டு அநேகர் சபையிலே சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதன் விளைவாக வன்முறை, சங்கத்தின் வன்முறை முழுவதுமாக விசுவாசிகளுக்கு எதிராக, சபைக்கு எதிராக வன்முறையை அவிழ்த்து விட்டார்கள் இந்த சனகரேத் சங்கத்தார்கள். 17வது வசனம், பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். இப்போ உள்ளே தள்ளி அவர்களை சிறையிலே அடைத்து விட்டார்கள். 19வது வசனம், கர்த்தருடைய தூதன் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அநேக சமயம் தேவதூதர்களின் செயல்களை பற்றி நாம் பார்க்கிறோம். பேதுருவை விடுவித்தார் 12வது அதிகாரத்திலே பின்னாலே பார்க்கிறோம். பவுலுக்கும் தேவதூதன் தரிசனமாகி அவரை உற்சாகப்படுத்தினதை பற்றி பார்க்கிறோம். இப்படி விசுவாசிகளுக்கு துணை நின்றவர்கள் தூதர்கள் என்பது வேதத்தின் போதனை. நமக்கும் கூட இந்த நாட்களிலே ஊழியத்திலே நெருக்கடியான சூழ்நிலைகளிலே உதவி செய்ய தூதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பார்க்க முடியாது அவர்களை, ஆனாலும் அவர்கள் உதவுகிறார்கள். இது கடவுளுடைய பெரிய கிருபை. தூதர்களை நாம் பார்த்து அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை வணங்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அவர் அனுப்பித்தானே அவர்கள் வந்து உதவுகிறார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து
அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இங்க ஒரு காரியத்தை பாருங்கள், தேவதூதன் அதை செய்ய முடியாது. ஜீவ வார்த்தைகளை தேவதூதனால் சொல்ல முடியாது. ஏன்? ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பது ரட்சிக்கப்பட்ட மனிதர் தான், தேவதூதரின் பணி அல்ல. தேவதூதர் செய்ய வேண்டுமானால் எப்பொழுதோ செய்து முடித்திருப்பார்கள். இன்றைக்கு இந்த முழு உலகத்திற்கும் நற்செய்தியை அறிவிப்பது, அருட்பணி ஊழியத்தில் ஈடுபடுவது தேவதூதர்களின் பணி என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதோ அதை முடித்திருப்பார்கள். நம்மை போன்ற பலவீனங்கள், சோதனைகள், வீழ்ச்சிகள் அவர்களுக்கு கிடையாது. மனிதரை நம்பி மனிதர் செய்யக்கூடிய வேலை இது என்று தேவன் நம் கரத்தில் தந்திருக்கிறார் அல்லவா. ஏன் மனிதருடைய பணி இது? நாம் தானே ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். தேவதூதர்கள் அனுபவிக்கவில்லையே. அனுபவித்தவர்கள் தான் அதை பற்றி போய் சொல்ல வேண்டும். ஆகினாலேதான் மனிதர் தான் ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும், மனிதர் தான் அருட்பணி ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவதூதன் என்ன சொன்னான்? நீங்கள் போய் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அதுவும் எங்கே நின்று சொல்லுங்கள்? தேவாலயத்திலே நின்று. பார்த்தீர்களா? ஏதோ ஒரு மூலையில ஒளிந்து நின்று சொல்லுங்கப்பா, ஒரு தடவை இப்படி எல்லாம் சொல்லி ஆப்பிட்டுக்கிட்டீங்க, உங்களை நான் வந்து விடுவிக்கிறேன், இனிமே இப்படி செய்யாதுங்க, எங்கேயாவது போய் பார்வையில ஆப்பிடாதபடி நின்று செய்யுங்கன்னு சொன்னாரா தேவதூதர்? இல்லை, தேவாலயத்திலே நின்று சொல்லுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் தம்முடைய மக்களை சில சமயத்திலே மறைத்து பொதிந்து பாதுகாப்பார், சில சமயங்களிலே தைரியமாய் பகிரங்கமாக வெளியே நின்று செய்யுங்கள் என்றும் சொல்லுவார். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். மதியினமாய் அவர் மறைந்திருங்கள் என்று சொல்லும் பொழுது வெளியிலே போய் நிற்கக்கூடாது. ஆனால் அவர் வெளியிலே போய் நில்லுங்கள் என்று சொல்லும் பொழுது பயந்து ஓடி ஒழித்துக் கொள்ளவும் கூடாது. இங்கே என்ன சொன்னார் தேவதூதன்? தேவாலயத்திலே நின்று சொல்லுங்கள். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? 21வது வசனம். இது எப்பொழுது நடந்தது? இரவிலே, நள்ளிரவிலே நடந்திருக்கலாம். அதிகாலையிலே தேவாலயத்திலே பிரவேசித்து விட்டார்கள். பாருங்க, அவர்கள் சிறைச்சாலையிலே ரொம்ப கஷ்டம் பாங்க, சரியா தூக்கம் கூட இல்லை, கொசுக்கடி எல்லாம் இருந்தது, கொஞ்சம் தூங்கிட்டு போய் பின்னால போய் அறிவிக்கலாம் என்று செய்தார்களா? இல்லை. கடவுளின் கட்டளையை எவ்விதமாய் நிறைவேற்றுகிறோம் என்பது முக்கியம் இல்லையா? அவர் கட்டளை கொடுத்தார், அதை நிறைவேற்றுவதே என்னுடைய பிரதான கடமை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக இந்த அனுபவத்தை, இந்த தன்மையை பழைய ஏற்பாட்டிலும் தேவ மக்களிடத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே எத்தனை முறை அதிகாலமே எழுந்து என்கிற சொல்லை பார்க்கிறோம். யோசுவாவின் வாழ்க்கையிலே எத்தனை முறை அதிகாலமே எழுந்து என்கிற சொல்லை பார்க்கிறோம். எதை காட்டுகிறது இது? கீழ்ப்படிதலிலே நாம் அவசரப்பட வேண்டும், கீழ்ப்படிதலிலே நாம் ஆத்திரமாய் செய்ய வேண்டும், சீக்கிரமாய் செய்ய வேண்டும், அக்கறையாய் செய்ய வேண்டும், அதை தள்ளி போடக்கூடாது, தாமதமாய் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இது எடுத்துக்காட்டுகிறது. அதிகாலையிலே போய் தேவாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஆலோசனை சங்கத்தாரையும் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரும்படி சேவகரை அனுப்பினான். சேவகர் போய் சிறைச்சாலையில பார்த்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. காவற்காரர்கள் வெளியே கதவுகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். திறந்த பொழுது உள்ளே ஒருவரையும் காணோம். இதுதான் அற்புதம். அந்த கதவுகள் திறந்து இருக்குமானால் காவல்காரர்கள் அங்கே இல்லாமல் இருந்திருப்பார்களானால் என்ன சொல்லியிருப்பார்கள்? பூட்டை உடைத்து கதவு உடைத்து எப்படியோ தப்பி போய்விட்டார்கள் என்று சொல்லியிருப்பார்கள் இல்லையா? ஆகினாலே ஆண்டவர் எப்படி செய்தார் என்று பாருங்கள். பூட்டு அப்படியே இருந்தது, காவல்காரரும் அப்படியே இருந்தார்கள். அந்த நிலையிலே அவர்கள் தப்பி இருக்க வேண்டுமானால் அது அற்புதம் தான், கடவுள்தான், கடவுளால் தான் அது சாத்தியம். இதை அவர்கள் அறிய வேண்டும். அதற்காகத்தான் தேவன் அவிதமாய் செயல்பட்டார். அப்போ இதை கேள்விப்பட்டு விட்டு இது என்னமாய் முடியுமோ என்று கலக்கம் அடைந்தார்கள். உடனே தேவாலயத்திலே அவர்கள் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு சேனை தலைவன் சேவகரோடு கூட போய், யார் இந்த சேனை தலைவன்? தேவாலயத்திற்கென்று ஒரு சேனை இருந்தது. இது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது. அந்த சேனைக்கு தலைவன், தேவாலயத்தை காப்பதற்காக இருந்த, பாதுகாக்கவிருந்த சேனையின் தலைவன், அவன் போய் அவர்களை பலவந்தம் பண்ணாதபடி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தான். கொண்டு வந்து சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள்.
அப்போ பிரதான ஆசாரியர் சொல்லுகிறார், அந்த நாமத்தை குறித்து பாருங்கள், மறுபடியும் அந்த பிரதான ஆசாரியனுக்கும் அவர்களை எதிர்த்தவர்களுக்கும் அந்த நாமத்தை பற்றி தான் அவர்களுக்கு எரிச்சல், அந்த நாமத்தை பற்றி தான் அவர்களுடைய அக்கறை. அந்த நாமத்தை சொல்லக்கூடாது. ஏன்? வல்லமையுள்ள நாமம் அது இல்லையா? இன்றைக்கும் பாருங்க, கடவுள் என்று பேசிவிட்டு போனா நமக்கு தொந்தரவு கிடையாது. கடவுள் கடவுள் என்று பொதுவாக சொல்லிவிட்டு போனா தொந்தரவு கிடையாது. ஐயா கடவுள்னு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லாதங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சிலர் கூட்டங்களிலே கூட. ஒரு பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு விழா நடக்கிறது, கடவுள் என்று பொதுவா சொல்லிட்டு போங்க, பொதுவா ஜெபம் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லாதங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏனென்றால் அந்த நாமம் விசேஷமான நாமம், அந்த நாமத்தை நாம் காட்டி கொடுக்க கூடாது, அதை மறுதளித்து விடக்கூடாது. கடவுள் என்று சொல்லி அந்த நாமத்தை மறைத்து விடவும் கூடாது. அந்த நாமத்துல வல்லமை இருக்கிறது, அதுதான் சாட்சி. அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பினீர்கள். இது பிரதான ஆசாரியனுடைய சாட்சி அறிக்கை. என்ன அறிக்கை? இந்த அப்போஸ்தலர்களை எவ்வளவு எதிர்த்தாலும், எவ்வளவு அவர்களை துன்புறுத்தினாலும், வெற்றி அவர்கள் பக்கம்தான் இருக்கிறது. நற்செய்தியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது அவர் செய்த ஒரு செயல். அருமையான தெய்வ மக்களே, நற்செய்தியை யாரும் கட்டி வைக்க முடியாது. இந்த பிரதான ஆசாரியனே ஒப்புக்கொள்கிறார் பாருங்க, எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி விட்டீர்கள். எருசலேம் முழுவதும் இது தெரிய வந்து விட்டது. அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அப்போ பேதுரு என்ன சொல்லுகிறார்? முன்னே சொன்னதை மறுபடியும் அதையே எடுத்து சொல்லுகிறார். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. இந்த சொற்களை நாம் நன்றாய் நம் உள்ளத்தின் ஆழத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்திலே வேலை செய்கிறவர்கள் நம் நடுவில் உண்டு, அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர்கள், வியாபாரிகள், தொழிலகங்களிலே வேலை செய்கிறவர்கள் நம் நடுவில் உண்டு. அருமையான சகோதர சகோதரிகளே, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது என்பதை நினைவில் இருத்திக் கொள்ளுவோம். கடவுளை காட்டி கொடுக்க கூடாது. அதே சமயத்தில் மனுஷருக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு சொல்லவில்லை. நன்றாக கவனியுங்கள், மனுஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அலுவலகத்தில் பள்ளிக்கூடத்தில் அதிகாரிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவனுக்கு என்ன நான் கீழ்ப்படிவது என்று நிற்கக்கூடாது. கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதும் ஒன்றுக்கொன்று முரணாயிருக்குமானால் அப்பொழுது நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணாயிருக்கும் பொழுது, ஒன்றுக்கொன்று மாறுபாடாயிருக்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன கிரயம் கொடுக்க வேண்டுமானாலும் கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேலை போனாலும் பரவாயில்லை, தலை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நான் ஏன் மனுஷனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி நடக்கக்கூடாது. அது சாட்சியை கெடுத்துவிடும். அலுவலகங்களிலே அல்லது மற்ற இடங்களிலே நமக்கு மேலாக வைத்திருக்கிறவர்களை நாம் மரியாதையாக நடத்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு அது முரணாயிருக்கும் பொழுது கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். பிறகு அவர்களுக்கு அவர் வசன போதனை செய்கிறார் பேதுரு. பாருங்கள், இந்த பேதுரு அவர் மட்டுமல்ல, மற்ற அப்போஸ்தலர்களும் கூட வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவை அறிவித்தார்கள். தங்களுடைய உயிரை பிரதானமாக கருதாதபடி, தாங்கள் தப்பிக் கொள்வதை முக்கியமாக எண்ணாதபடி வாய்ப்பை பயன்படுத்தினார்கள். நாமும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு வரும்பொழுது அதை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நன்மையையும் நம்முடைய பாதுகாப்பையும் சௌகரியத்தையும் வசதியுமே நோக்கி கொண்டிருப்போமானால் சில வாய்ப்புகளை நாம் தவற விட்டு விடலாம். இங்கே வாய்ப்பை பயன்படுத்தி பேதுரு என்ன சொல்கிறார்? நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசு. மரம் என்கிற சொல்லை ஏன் பயன்படுத்துகிறார்? சிலுவை என்று ஏன் சொல்லவில்லை? அல்லது நீங்கள் கொலை செய்த இயேசு என்று ஏன் சொல்லவில்லை? மரம் சபிக்கப்பட்டது. அப்போ மரத்திலே தொங்குவது சபிக்கப்பட்ட ஒரு சாபை எடுத்து காட்டுகிறது. நம்முடைய சாபத்தை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு செத்தார் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசு என்று கூறுகிறார். நீங்கள் கொலை செய்தீர்கள்,
தேவன் அவர்களை எழுப்பினார் என்று 4வது அதிகாரத்தில் சொன்னாரே, அதே காரியத்தை இப்பொழுது சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். கிறிஸ்துவை எப்படி அறிவிக்கிறார் பாருங்கள். இங்கே சிலுவையிலே அறையப்பட்டவர் நமக்காக சாபமானவர், ஆனால் உயிர்த்தெழுந்தார், உயர்த்தப்பட்டார். இப்பொழுது எப்படி நமக்கு அவர் தோன்றுகிறார்? அதிபதியாக இருக்கிறார், ஆண்டவராயிருக்கிறார், இரட்சகராயிருக்கிறார். இது ஆதி அப்போஸ்தலர்களின் முக்கியமான செய்தி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அவர் ஆண்டவராயிருக்கிறார். நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறார், உண்மை. இயேசு கிறிஸ்து நம்மை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறார், உண்மை. ஆனால் நாம் அறிவிக்க வேண்டிய இயேசு, இதெல்லாம் செய்கிற இயேசு இரட்சகர், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், அவர் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்றுதான் நம் மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய சுகவீனத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று வருவார்கள் இல்லையா கூட்டங்களின் முடிவில். நிச்சயமா ஜெபிக்க வேண்டும், அவர்களுடைய சரீர சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆனா அதோடு விட்டுவிடக் கூடாது. அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன? நான் நிச்சயமா ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சுகம் தருவார். ஆனா ஒன்று, அவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவராக அதிபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் உயர்த்தப்பட்டவர். அப்படி ஏற்றுக்கொண்டு சுகம் தாரும் என்று கேட்போம், நிச்சயமாய் சுகம் தருவார் என்று சொல்லி அனுப்புவதுதான் நல்லது. இல்ல, நிச்சயமா அவர் சுகம் தருவார், சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் சொல்லி மட்டும் அனுப்பி விடுவோமானால் அது அரைகுறையான செய்தி, அது முழுமையான செய்தி அல்ல. அது மட்டுமல்ல, அவர்களை பற்றி நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாகவும் இருப்போம். இப்படியெல்லாம் அவர்களுடைய சுகத்திற்காக ஜெபித்து அவர்கள் நரகத்துக்கு போயிட்டா நாளைக்கு நம்மிடத்துல தானே கணக்கு கேட்பார். அந்த ஆள் உன்னிடத்துல வந்தாரு, நீ சும்மா தட்டி கொடுத்து சுகம் வேணும்னு சொல்லி ஜெபித்து அனுப்பிட்டியே, அந்த ஆளுடைய ஆத்மாவுக்காக கொஞ்சமாவது பாரப்பட்டிருந்தாயா என்று நம்மிடத்துல கேட்பார் இல்லையா. ஆகினாலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை நழுவ விட்டுவிடக் கூடாது. ஆண்டவரை பற்றி இரட்சகராக, ஆண்டவராக நாம் அறிவிக்க வேண்டும். 32வது வசனம், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். பார்த்தீங்களா, சாட்சி என்கிற சொல் மறுபடியும் வருகிறது. நாங்கள் சாட்சிகள், அவருக்கு சாட்சிகள், அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார் பேதுரு. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. இந்த வாக்கியத்தின் பொருள் என்ன? அவர் எங்களுக்கு பரிசுத்தாவியானவரை தந்திருக்கிறார், இந்த அனுபவமும் சாட்சியாயிருக்கிறது, கடவுள் செயல்பட்டார் என்பதற்கு சாட்சி இது என்று சொல்லி தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்தாவி என்று சொல்கிறார். இதுல அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் என்ன? பரிசுத்தாவியானவருக்காக, அபிஷேகத்திற்காக, நிறைவுக்காக ஜெபிக்கும் பொழுது பூரண கீழ்ப்படிதல் தேவை. விசுவாசிகள் பாவத்தை அறிக்கை கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது பரிசுத்தாவியானவரே என்னை நிறையும், நிறையும் அபிஷேகியும் என்று கேட்கும் பொழுது அவர் நம்மை நிறைக்கிறார், அபிஷேகிக்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவி மறந்துவிடக்கூடாது. கீழ்ப்படியாமையை மறைத்து வைத்துக் கொண்டு பரிசுத்தாவியானவர் நிறைக்கும்படி கேட்கக்கூடாது. இதை அவர்கள் கேட்ட உடனே மூர்க்கமடைந்து கொலை செய்ய யோசனை பண்ணினார்கள். இந்த மூர்க்கம், சினம் என்று வாசிக்கிறோமே இந்த ஆசாரிகளை பொறுத்த மட்டும், இது இன்றைக்கு நாம் காண்கிற ஒரு காரியம்தான். சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் காரணமில்லாமலே கோபப்படுவார்கள். இதை நம்முடைய அனுபவத்திலே நாம் காணலாம். இதற்கு நாம் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் மிருதுவாக பேசுவார்கள், தயை காட்டுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு சினமும் மூர்க்கத்தனமும் வரத்தான் செய்யும். கொலை செய்ய யோசனை பண்ணினார்கள். ஆனால் தேவன் இந்த வன்முறையையும் தடுக்கிறார். சபைக்கு 2 ஆபத்துகள் இந்த அதிகாரத்தில். ஒரு ஆபத்து உள்ளுக்குள்ளேயே வந்த ஆபத்து, மாய்மாலம், பாவம், அதை தேவன் தடுத்து நிறுத்தினார். சபைக்கு வெளியிலிருந்து வந்த ஆபத்து, வன்முறை, அதையும் தேவன் தடுத்து நிறுத்தினார். எப்படி தடுத்து நிறுத்தினார்? அங்கே ஒரு ஆள், அவருடைய ஆள், ஆலோசனை சங்கத்தில் இருந்தார். கமாலியேல் என்கிற பெயர், நியாய சாஸ்திரி, அவர் வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் நிறைந்த இந்த கூட்டத்தில் அந்த பரிசேயரின் சொல்லை இவர்கள் கேட்க வேண்டுமானால் அவர் எவ்வளவு மதிப்பு பெற்றவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
உண்மையாகவே கமாலியேல் மதிக்கப்பட்டவர். பெயர் பெற்ற ஹில்லேல் என்று ஒரு ரபி இருந்தார் யூதர்கள் நடுவில். அந்த ஹில்லேல் தாராள மனப்பான்மை உள்ளவர். அவருடைய பேரன் கமாலியேல். இது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆகினாலே அவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது. பரிசேயராய் இருந்தாலும் கூட அவர் சொன்னதை கேட்டார்கள். ஆலோசனை சங்கத்திலே அவர் எழுந்திருந்து அப்போஸ்தலரை வெளியே கொண்டு போக சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், தெயுதாஸ் என்பவன் யூதாஸ் என்பவன் இந்த ரெண்டு பேரும் கலகம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களை பெரியவர்களாக மேசியாவாக காட்டிக்கொண்டார்கள். அநேக மக்கள் அவர்களை பின்பற்றினார்கள். ஆனால் சில நாட்களிலே அவர்கள் செத்த உடனே அவர்களை நம்பியிருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படித்தான் இங்கேயும் நடக்கும். இது மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது என்று அறிவுரை தந்தார். இந்த அறிவுரையில ஒரு தவறு இருக்கிறது. என்ன தெரியுமா? சில வேளைகளிலே தவறான கொள்கையும் புரட்டும் பொய்யும் கூட தலைக்கக்கூடும். ஆனால் நிரந்தரமாக தலைக்க முடியாது, ஒரு அளவுக்கு தலைக்க முடியும். ஆகினாலே அது ஒளிந்து விடும் என்று நாம் சொல்ல முடியாது. மனுஷரால் உண்டாயிருக்கிற காரியங்களும் தலைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? மனுஷரால் உண்டாக்கப்பட்ட மதங்கள், தவறான கொள்கைகள், தவறான கூட்டங்கள் இன்றைக்கு தலைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் தேவனுக்கு இறுதி வெற்றி உண்டு, அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். கமாலியேல் விசுவாசி ஆகிவிட்டாரா? அவர் தேவனுடைய மனிதராகிவிட்டாரா? இல்லை, அவர் இன்னும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர் தான், உண்மையாக விசுவாசி ஆகவில்லை. கோரேசை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினாரோ, பாபிலோனை எப்படி பயன்படுத்தினாரோ, அவ்விதமாகத்தான் இவரையும் பயன்படுத்தினார். வன்முறையில் இருந்து அப்போஸ்தலரை காப்பாற்றுவதற்காக இவரை தேவன் பயன்படுத்தினார். ஆனால் அவர் இயேசுவை மற்ற கலகக்காரர்களோடு ஒப்பிட்டு விட்டார். பாருங்கள், இயேசுவை உண்மையாகவே மேசியா என்று அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கமாலியேல் நிச்சயமாய் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இயேசு பிரசங்கம் பண்ணின பொழுது, அற்புதங்கள் செய்த பொழுது, ஊழியம் செய்த பொழுது கமாலியேல் அங்கேதான் இருந்தார், கேட்டிருப்பார். ஆனாலும் இயேசுவை மற்ற கலகக்காரர்களோடு சேர்த்து விட்டார். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் தீர்மானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி வைக்க அவர்களுக்கு ஆலோசனை தந்தார். தள்ளி வைப்பது சரியல்ல அல்லவா? இப்படி நடுநிலை வகித்து தள்ளி வைக்க ஆலோசனை கொடுத்த கமாலியேல் விசுவாசி அல்ல. அவர் செய்தது சரியல்ல. ஆனாலும் தேவன் அவர் மூலமாக இந்த வன்முறையை தடுத்து நிறுத்தினார். அப்பொழுது அவர்கள், 40வது வசனம், அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, இந்த அடித்து என்று சொல்லும் பொழுது 39 அடி அவர்களுக்கு கொடுத்தார்கள். யூதருடைய அடி 39 அடி. அந்த முறைமைப்படி அடித்தார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? 41-42 அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். பார்த்தீர்களா? இது இயற்கையாக சாத்தியமா? இல்லை, இயற்கையாக இது சாத்தியமல்ல. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டிருந்தபடியினாலே இது சாத்தியமாயிற்று. இதே பேதுரு, இந்த அனுபவத்துக்குள்ளான பேதுரு எழுதுகிறார். தம் சொந்த அனுபவத்தை நினைவில் வைத்து அவர் எழுதியிருக்க கூடும். 1 பேதுரு 4:14, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பிறகு பாருங்கள், 13வது வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் மகிமைப்படுவார், நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். தம்முடைய அனுபவத்திலே அதை அறிந்தவர் இப்பொழுது மற்ற விசுவாசிகளுக்கு அதை எழுதுகிறார். அருமையான தெய்வ மக்களே, நம்முடைய சொந்த பாவங்களினாலே, தகாத சொற்களினாலே, செயல்களினாலே, செய்யக்கூடாததை செய்து, சொல்லக்கூடாததை சொல்லி அவமானப்பட்டு துக்கப்படுவது எவ்வளவு அபாக்கியமான ஒரு காரியம் இல்லையா? அதைவிட
கர்த்தருக்காக பாடுபடுவது எவ்வளவு மேலானது, பாக்கியமானது, அதைத்தான் இவர்கள் அனுபவித்தார்கள். 42 வசனம், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். மறுபடியும் நம்மை கொண்டு போய் ஜெயிலிலே போட்டு விடுவார்கள், அடிப்பார்கள், கொண்டு போடுவார்கள் என்று பயந்தார்களா? இல்லை, தொடர்ந்து அதை செய்தார்கள். வீடுகளிலே மட்டுமல்ல, தேவாலயத்திலேயும் போய் அதை செய்தார்கள். இங்கேதான் அவர்களுடைய தைரியத்தை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். இவ்விதமாக தேவனுக்கு கீழ்ப்படிய, அவருடைய பரிசுத்தாவியானவரின் உதவியினாலே கீழ்ப்படிய அவர் நமக்கு கிருபை தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்ற சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். மாய்மாலத்திற்கும் இரட்டை வாழ்வுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உமக்கு விரோதமாகவும் எங்களுடைய சக விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் உண்மையற்றவர்களாய் நடக்காதபடி காத்துக்கொள்ளும். அதோடு கூட உமக்கு உண்மையாயிருக்க, உமக்கு கீழ்ப்படிவதையே மேலானதாக கொண்டு எந்த விதத்திலும் பாவத்தோடு நாங்கள் ஒப்புரவாகிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காகவே நானே அடிப்பட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. உந்தனுக்காகவே நானே அடிப்பட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம், சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம். தீர்த்து விட்டேன் பாவி வா, மல்லை துணில்லா தேவா. பாவி மல்லை துணில்லா தேவா. பாவி மல்லை துணில்லா தேவா. கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ. கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான். ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, மல்லைத்து நில்லா தேவா. பாவி மல்லைத்து நில்லா தேவா. பாவி மல்லைத்து நில்லா தேவா. மல்லைத்து நில்லா தேவா. மல்லைத்து நில்லா தேவா.